நற்பவி யோகி ராம் சுரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைத்த காரிய வெற்றி, சிறப்பான ஒரு மனநிலையில வாழ்வதற்கு காமதேனு. காமதேனு அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா வழிபடக்கூடியது தான் காமதேனு வழிபாடு. அப்ப அந்த இடத்துல வந்து காமதேனுவை வந்து நம்ம வந்து மொபைல்ல லேப்டாப்ல எல்லாம் வந்து வால்பேப்பரா வச்சுக்கலாம், அல்லது வீட்டுல தென்கிழக்கு பகுதி தான் சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த அந்த பகுதியில காமதேனுவோட போட்டோ ஒட்டி வைக்கலாம், அல்லது காமதேனு சிலைகள் இருந்தா அந்த இடத்துல வச்சு ஒரு தீபமேற்றி வரும்போது நல்ல ஒரு செழிப்பான மனநிலை, செழிப்பான வாழ்வு உருவாகும். தொழில் வளர்ச்சி அடையறதுக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொழில் வந்து நல்லா போயிட்டு இருந்த தொழில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டவுன்ஃபாலா போயிட்டு இருக்கு, அதாவது அடுத்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பே எனக்கு இல்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பிராஸ்ல, அதாவது பித்தளையில ஒரு சிங்கம் படுத்திருக்கிற மாதிரியோ நிக்கிற மாதிரியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது சிறப்போ நடக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு சிங்கம் பொம்மை வாங்கி பித்தளையில பிராஸ்ல வாங்கி உங்களோட வீட்டோட வடகிழக்குல வீட்டுக்குள்ள அந்த சிங்கம் வர மாதிரி, இல்ல ஆபீஸ்ல அந்த சிங்கம் உள்ள வர மாதிரி வடகிழக்கு பகுதியில வைங்க. இது வந்து உங்க தொழிலை வந்து பழைய முன்னேற்றத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி பெறுவதற்கு சில வேதிக் சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வேத மந்திரங்கள். அந்த மந்திரங்களை சொல்லும் போது நம்மளோட ஆறாவில நிறைய பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகி வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட வளர்ச்சி அடையும். அதற்கு சம்பத் ஹராய, சம்பத் ஹராய அப்படின்னு சொல்லி 108 முறை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் மனசுல சாண்டிங் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய மாறுதலை காண்பீர்கள். நன்றி. வாழ்க்கையில தேவையில்லாத எந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாற்றிக்கொள்வதற்கு சில நம்பர்ஸ் இருக்கு, அதுல குறிப்பா டெக்ஸ்லாவோட 369 அப்படிங்கிற எண்களை ஒரு வெள்ளை பேப்பர்ல பச்சை நிற பேனாவில் எழுதி உங்களோட வேலட்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கலாம். அதுக்கு அந்த பேப்பருக்கு பின்னாடி ரிலீஸ் ரெசிஸ்டன்ஸ் 369 அப்படிங்கிற மந்திர வார்த்தைகளோட சுவிட்ச் வேர்டு பிளஸ் நம்பர்ஸோட நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு செகண்டும் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு வந்து கிரக பாதிப்புகள் இருந்தாலும் சரி, இதை சரி செய்யறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம், ஒரு அகல் மண் அகல்ல கிராம்பு, ஒரு கொஞ்சம் கிராம்பு போட்டு அதுக்கு மேல பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி அதை பொருத்தி விட்டு வீடு முழுவதும் காட்டுங்க, தீபாராதனை மாதிரி காட்டிட்டு வாங்க. அந்த கிராம்பு எரி எரி இன்னும் கொஞ்சம் கிராம்பு பச்சை கற்பூரம் நெய் எல்லாம் விட்டுட்டு, அதாவது நம்ம வந்து ஹோமம் பண்ற மாதிரி எல்லா வீட்டுல எல்லா இடத்துலையும் காட்டிட்டு பூஜை அறையில வச்சிருங்க. அது நல்லா முழுவதும் எரிஞ்சு அந்த புகை வீடு முழுவதும் நிறையும் பொழுது நல்ல ஒரு ஆற்றல், அந்த இடத்துல வந்து எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி.